மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்திலிருந்து ஆல்கேன்களினுடைய பெயரிடும் முறை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரோ கார்பன்கள்னால் உங்களுக்கே தெரியும். என்னது ஹைட்ரோ கார்பன்கள்னால், ஒரு கரிம சேர்மத்தில் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருந்தால் அந்த சேர்மத்தை ஹைட்ரோ கார்பன்கள்னு சொல்கிறோம். அந்த ஹைட்ரோ கார்பன்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மூன்று வகை என்னென்ன? ஆல்கேன்கள், ஆல்கீன்கள், ஆல்கைன்கள். இந்த மூன்று வகை சேர்மங்களில் இந்த ஆல்கேன்களினுடைய பெயரிடும் முறை தான் பார்க்க போகிறோம். ஆல்கேன்களில் பார்த்தீங்கன்னா ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும். ஒற்றை பிணைப்பு மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன்களை தான் நம்ம ஆல்கேன்கள்னு சொல்லுவோம். இந்த ஆல்கேன்கள் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர். இதில் நிறைய சேர்மங்கள் இருக்குது. அப்போ அந்த சேர்மங்களை ஒரு பொதுவான வாய்ப்பாடு மூலமாக சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா CnH2n+2. பாருங்கள், கார்பன் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது ஹைட்ரோ கார்பன், சரியா? N இருக்குல்ல, இந்த N எதை குறிக்கும்னா கார்பன் அணுவோட எண்ணிக்கையை குறிக்கும். இப்போ கார்பனோட இந்த எண்ணுக்கு நீங்கள் 1 போடலாம், 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம். ஸோ இந்த மாதிரி எண்களை போட அடுத்தடுத்த நபர்கள் நமக்கு தெரியும். அடுத்தடுத்த சேர்மங்கள் இந்த அல்கேன்களில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எண்ணுக்கு 1, 2, 3 கொடுக்க போகிறோம். அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு என்னவாக இருக்கும், அமைப்பு எப்படி எழுதலாம், பெயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கார்பன் அணுவோட எண்ணிக்கை 1 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ C1, நான் சீனே போட்டுடுறேன். 1 போட்டாலும் போடலைனாலும் 1 தானே. இப்போ 2 2 2 + 2 4. அப்போ H வந்து என்னவாக இருக்கும், CH4. அப்போ CH4 மட்டும்தான் போட முடியும், சரியா? இப்போ ஒரு கார்பன் இருந்தால் அதோட பேர் மீத்தில் ஆரம்பிக்கணும். இது எல்லாமே அல்கேன்கள். இப்போ நம்ம எழுத போகிற எல்லா சேர்மங்களையும் இந்த வாய்ப்பாட்டு மூலமாக தான் எழுத போகிறோம். அதனால் இவையெல்லாம் அல்கேன்கள். அப்போ இவங்க பேரெல்லாம் ஏனில் முடியணும். ஒரு கார்பன் அணு இருக்கிறதுனால மீத்து, அல்கேன் அப்படிங்கிறதுனால ஏனு, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா மீத்தேன். அதுதான் இந்த சேர்மத்தோட IUPAC பெயர். இப்போ நான் கார்பன் அணு 2 போடுறேன். அப்போது C2 ஆகிடுது, HN ஆகிடு 2 2 4 4 + 2 6, C2H6. இப்போ நம்ம பிரித்து எழுதுறது அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கார்பன் 1 தான் இருக்கணும், அதை வச்சு பிரித்து எழுதணும். அப்போ ஒரே ஒரு கார்பன் போடுறேன், அப்படின்னா நான் CH3 போடுவேன். இன்னொரு கார்பன் இருக்குல்ல, அதை நான் CH3 போடுறேன். அப்போ 2 கார்பன் இருக்குது, ஈத்து ப்ளஸ் ஏனு ஈத்தேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அடுத்தது 3 கார்பன் அணுவை போடுறேன். அப்போ சிக்கு 3 போடணும், ஹெச்சுக்கு 3 2 6 6 + 2 8. அப்போ பிரித்து போடணும், அதாவது இந்த மாதிரி 3 வரக்கூடாது, 3 கார்பன் பிரித்து போடணும், கரெக்டாக? அப்போது பாண்டை போட்டுருங்க. ஒரு கார்பனை சுற்றி எப்போவுமே 4 பாண்ட் இருக்கணும். எவ்வளவு குறையுதோ அதை ஹைட்ரஜனாக போட்டுக்கலாம். இப்போ இந்த கார்பன் பக்கத்தில் ஒரே ஒரு பாண்ட் இருக்குது, 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன் போடுறேன். இந்த கார்பனை சுற்றி 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, 2 ஹைட்ரஜன் போடுறேன். இந்த கார்பனை சுற்றி 1 பாண்ட் இருக்குது, 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன். 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு ப்ளஸ் ஏன், அப்போது பேர் என்ன வரும், ப்ரொப்பேன். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது கார்பன் அணுவோட எண்ணிக்கை 4. அப்போ C4, 4 2 8 8 2 10, H 10. அப்போ எப்படி போடுறது, 1 2 3 4. அப்போ CH3 CH2 CH2 CH3. அப்போ பியூட், 4 கார்பன் இருந்தால் பியூட் கூட ஏன் சேர்த்தா பியூட்டேன். அடுத்தது 5 கார்பன் இருந்தா C5, 2 5
பத்து, பத்து பிளஸ் ரெண்டு பன்னெண்டு, கரெக்டா? ஹெச்சு டுவெல். அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, எண்டில் சிஹெச் த்ரீ போட்டுருங்க, நடுவில் சிஹெச் டூ போட்டுருங்க, கரெக்டாக வரும், சரியா? அப்போ இது வந்து அஞ்சு கார்பன் இருக்கா, பென்ட்டு கூட ஏன் பென்டேன். சரியா? அடுத்தது ஆறு கார்பன் அணுக்கள் இருந்தா, அப்போ சி சிக்ஸ், ஆறு ரெண்டு பன்னெண்டு, பன்னெண்டு பிளஸ் ரெண்டு பதினாலு, அப்போ ஆறு கார்பன், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, எண்டில் சிஹெச் த்ரீ, நடுவில்லாம் சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ. ஆறு கார்பன் இருந்தால் ஹெக்ஸு, கூட ஏன் சேர்த்தா ஹெக்ஸேன். அடுத்தது ஏழு கார்பன் அணுக்கள், செவன், ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு பதினாறு, அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், எண்டில் ஹெச் த்ரீ, நடுவில்லாம் சிஹெச் டூ. அப்போ ஏழு கார்பன் இருந்தால் ஹெப்ட், ஹெப்ட் கூட ஏன் சேர்த்தா ஹெப்டேன். அடுத்தது எட்டு கார்பன் அணுக்கள், அப்போ சி எயிட், எட்டு ரெண்டு பதினாறு, பதினாறு ரெண்டு பதினெட்டு. இப்போ நீங்கள் ஃபார்முலா இல்லாமலே லைனாக எதுனா போடலாம். நீங்கள் பாருங்களேன், முதல் சேர்மத்து கூட சிஹெச் டூ கூட்டுங்க இது வரும், இது கூட சிஹெச் டூ கூட்டுங்க இது வரும், இது கூட சிஹெச் டூ கூட்டுங்க இது வரும், இது கூட சிஹெச் டூ கூட்டுங்க இது வரும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, ரெண்டு தொடர்ந்த சேர்மங்களுக்கு அல்கேன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு சிஹெச் டூ. சரியா? இப்போ இது எட்டு கார்பன், ஒன்று நம்ம எப்படியே போட்டுறோம், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, நாலு சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ, எட்டு இருக்கா பாருங்கள், அதிகமாக போட்டுற போகிறேன், நாலு நாலு எட்டு, எட்டுன்னா ஆக்ட், ஆக்ட் டேன், ஆக்டேன் ஏன் சேர்க்குறப்போ ஆக்டேன். ஒன்பது, அப்போது சி நைன், ஒம்பது ரெண்டு பதினெட்டு இருபது, ஒன்பது கார்பன், ஒன்பது கார்பன் அணுந்தால் நோனேன், நோனேன். அடுத்தது பத்து, பத்து கார்பன் அணு இருந்துச்சுன்னா அதை டெக்னு ஆரம்பிக்கணும், ஏன் சேர்க்கணும் டெக்கேன். அப்போது ஆல்கேன்களினுடைய அமைப்பு இப்படி தானா அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நேர் சங்கிலியில் நான் போட்டுட்டேன். இப்போது ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இந்த சிஹெச் ஃபோரை வேறு விதமாக ஏதாவது எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியாது, ஒரே விதம் சிஹெச் ஃபோர் தான். ரைட், ரெண்டாவது சேர்மோ ஈத்தேன்னு சொல்கிறேன், சிஹெச் த்ரீ, சிஹெச் த்ரீன்னு இருக்குது. இதே உங்களால் வேறு மாற்றி ஏதாவது மடக்கி நீட்டி ஏதாவது வேறு மாதிரி எழுத முடியுமா? கண்டிப்பாக முடியாது, இதை இதுவுமே முடியாது. நீங்கள் இப்படி மடக்கி எழுதுனா கூட ஒரே விதத்தை தான் குறிக்கும், மூணு கார்பன் அணு கொண்ட அல்கேனை. ஸோ இந்த ஒன்று ரெண்டு மூணு கார்பன் அணுக்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இதை வேறு மாதிரி எப்படி மாற்றியும் எழுத முடியாது, எப்படி எழுதினாலும் இதே தான் வரும். ஆனால் அல்கேன்களில் நாலு கார்பன் அணுக்கள் இருக்கிற அல்கேன்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வேறு விதமாக எழுத என்னால் முடியும். நாலு கார்பன் அணு இருக்குது, நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறேன் நாலு கார்பன் அணுவை, ரெண்டு மூணு நாலு, வெறும் கார்பனை மட்டும் வச்சு எழுதுகிறேன். இப்போ இந்த நாலுத்தையும் நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு, இப்படி கூட கனெக்டாக இருக்கலாம்ல மடக்கி, சரியா? அப்போ நீங்கள் ஹைட்ரஜனையும் போட்டு பாருங்களேன், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ. இப்போ இதை எப்படி போடுவீங்க, ஒரு பாண்ட் இருக்குது மூணு பாண்டு குறையுது, ஒரு பாண்ட் இருக்குது மூணு பாண்டு குறையுது, ஒரு பாண்ட் இருக்குது மூணு பாண்டு குறையுது. இப்போ இங்கே மூணு பாண்ட் இருக்குது ஒரு பாண்டு குறையுது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சி ஃபோர் ஹெச் டென்னு தான், இதுவும் கூட்டி பாருங்கள் சி ஃபோர் ஹெச் டென்னு தான் வரும். அப்போ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான், இதுவும் பியூட்டேன் தான், இதுவும் பியூட்டேன் தான், ஆனால் இதில் நேர் சங்கிலி இருக்குது, இதில் கிளை சங்கிலி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வர்றப்ப ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்டு வெவ்வேறு அமைப்புகளை உடையதாக இருந்தால் அந்த சேர்மங்களை
மாற்றியங்கள்னு சொல்லுவோம். இப்போ அஞ்சு கார்பன் அணு வர்றப்ப அதையும் பல வேறு விதமாக போடலாம். இப்போ இதையெல்லாம் நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணதான் போகிறோம் இந்த அல்கேன்களினுடைய மாற்றியம் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ ஒரு ஒரு ஹைட்ரோ கார்பன் அதாவது அல்கேன்களை கொடுக்குறப்ப அதுக்கு எத்தனை மாற்றியங்கள் இருக்குது, அது எப்படி எழுதலாம், அதோட அமைப்பு என்ன, அதோட ஐயூபிஏசி பெயர் என்ன, எல்லாத்தையுமே செப்பரேட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை தான் பார்க்குறோம், பெயரிடும் முறையை மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ ஃபார்முலாவை வச்சு பத்து சேர்மங்களை எழுதி அதை நேர்ச்சங்கிலியாக எழுதி அதோட பெயர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போது இதே அல்கேன்கள் கிளைத்தொடர் அல்கேன்களாக அதாவது கிளையோட நேர்ச்சங்கிலியாக இல்லாமல் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஐயூபிஏசி பெயர் என்ன அப்படிங்கிறத சில எடுத்துக்காட்டு மூலமாக முக்கியமாக நம்ம புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டுகளை எடுத்துட்டு அதோட பேர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல் சேர்மத்தை பாருங்கள், இதுதான் இந்த ஆல்கேனுடைய வாய்ப்பாடு, சரியா? இப்போ இதுக்கு நம்ம ஐயூபிஏசி பெயர் வைக்கணும். எப்படி வைக்கிறது? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சேர்மத்தில் நீண்ட கார்பன் சங்கிலியை நீங்கள் செலக்ட் பண்ணணும், சரியா? நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணணும். அப்போது நீண்ட கார்பன் சங்கிலியை எப்படி கண்டுபிடிக்கிறது? எத்தனை கார்பன் அணுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சங்கிலி தான் நீண்ட கார்பன் சங்கிலி. இப்போ 1, 2, 3, 4, 5 சங்கிலி இப்படி போகலாமா? சங்கிலி இப்படி கூட வரலாம்ல, 1, 2, 3, 4, 5 இதை கூட எடுத்துக்கலாம். இப்படி கூட வரலாம் தானே, 1, 2, 3 இப்போ இதை எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா சங்கிலியோட நீளம் சின்னதாக இருக்குது, 3 கார்பன் தான் வருது. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக இதையும் எடுத்துக்கலாம், இதையும் எடுத்துக்கலாம். நேரடியாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு குழப்பம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5 இதுதான் நீண்ட கார்பன் சங்கிலி. அப்போ நீண்ட கார்பன் சங்கிலியில் எத்தனை கார்பன் அணு இருக்கோ அதுதான் அந்த அல்கேன். 5 கார்பன் அணு இருக்குது, அதனால் இது ஒரு பென்டேன். அப்போ அதில் முடிக்கணும், பென்டேன். இப்போ நம்பர் கொடுக்கணும். இப்போ நம்பரை வந்து 1, 2, 3, 4, 5 இப்படி கொடுக்கலாம். ஏன் ரிவர்ஸ் வந்து கொடுக்கலாம் தானே, 1, 2, 3, 4, 5 சரி, எந்த நம்பரிங் எடுத்துக்கிறது அப்படின்னா, அப்போ இந்த இவர் இதுதான் பார்த்தீங்கன்னா நீண்ட சங்கிலின்னு இதை எடுத்துட்டீங்க நீங்கள், கரெக்டா? அப்போ இவரோட பேர் இங்கே வச்சாச்சு, சைடில் இருக்கார் பாருங்கள், இவரோட பேரை நம்ம வைக்கலை. அப்போ இவர் பதிலின்னு அர்த்தம், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இவர் இருக்காருன்னு அர்த்தம். இவரோட பேர் என்னது, மெத்தில். இவர் எங்கே இருக்கார், இந்த கார்பனில் இருக்கார். இந்த கார்பனோட நம்பரோட சொல்லணும். அப்போ நம்ம இப்படி கொடுத்தா 2 வருது, இப்படி கொடுத்தா 4 வருது. எதை எடுத்துக்கிறதுனா, எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நம்பர் குறைவாக இருக்கோ அந்த நம்பரை தான் எடுத்துக்கணும். அப்போ 2 நம்பர் தான் குறைவாக இருக்குது, அப்போ அதை தான் எடுத்துக்கணும். அப்போ 2வது கார்பனில் மெத்தில் இருக்குது, அதனால் இதை 2 அந்த நம்பரை போட்டு ஒரு ஹைபன் போட்டு மெத்தில். கேப் எல்லாம் இருக்கக்கூடாது, 2-methyl pentane இதோட பேர். முதல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஒரு 10 சேர்மங்களுக்கு பேர் வச்சுட்டு பாருங்களேன், அப்புறம் அட்டகாசமாக நீங்களே வைப்பீங்க. அடுத்தது 2வது சேர்மம். இப்போ இதுலேயும் முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணணும். இப்போ சங்கிலி எப்படி எப்படிலாம் வரலாம் பார்ப்போம். இப்படி ஒரு சங்கிலி வரலாமா, இப்படி ஒரு சங்கிலி வரலாமா, நேராக ஒரு சங்கிலி போகலாமா, இந்த சங்கிலி இப்படி போய் இப்படி மடக்கி வரலாமா, எல்லா திசையிலையும் எல்லா டைரக்ஷன்லேயும் கண்டுபிடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும். இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம், ரைட்டா? இப்போ நம்ம நான் நேராக கனெக்ட் பண்ணுறேன், 1, 2, 3, 4, 5 இப்படி மடக்கி, 1, 2, 3, 4, 5 இல்லை இப்படி பார்க்குறேன், 1, 2, 3, 4, 5 இல்லை இப்படி பார்க்குறேன், 1, 2, 3 ஸோ 5, 5 வரதுனால அதுதான் அதிகபட்சமாக இருக்குது. அது எந்த செயின் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு வராது. ஆனால் எப்போவுமே குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நேராக இருக்கிற சங்கிலியை செலக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு நம்ம பேரை வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அப்போ வந்து பேர் என்னது, பென்டேன். அவர் தான் மூலம், அவர்கிட்ட தான் முடிக்கணும், பென்டேன். அப்போ பென்டேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா 5 கார்பனை சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ 5 கார்பன் இங்கே இருக்கா, இவரை சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இவர் ரெண்டு பேரையும் நம்ம சொல்லலை, ஆனால் இவங்க சைடில் இருக்காங்க. அப்போ இவங்க பதிலிகள். அப்போ இவங்க யார், மெத்தில்.
எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர். ரெண்டு பேருமே மெத்தில். அப்போ எந்த கார்பனில் இருக்காங்க லொக்கேஷனோட சொல்லணும். இப்போ நான் நம்பர் கொடுக்குறேன், 1, 2, 3, 4, 5. நீங்கள் இப்படி கூட கொடுங்க, 1, 1, 2, 3, 4, 5. இப்போ ரெண்டு நம்பரில் நீங்கள் எதை பார்க்கணுன்னா, இந்த பதிலி அட்டாச் ஆகிருக்க கார்பன் பார்த்தீங்கன்னா 2, 4. இந்த நம்பரிங் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாலும் 2, 4 தான். ஸோ நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ ரெண்டில் ஒரு மெத்தில் இருக்குது, 4 ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ மெத்தில் மெத்தில்னு சொல்ல தேவையில்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் டை மெத்தில் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ நான் டை மெத்தில்னு சொல்கிறேன். ஸோ டை மெத்தில். ஆனால் இந்த ரெண்டு மெத்திலும் எங்கே இருக்குது? ரெண்டாவது பொசிஷன்லேயும் 4 பொசிஷன்லேயும். அப்போ ரெண்டு பொசிஷன் போடுறப்ப நடுவில் கமா. இப்போ நம்பர் முடிஞ்சு எழுத்து வர்றப்போ ஒரு ஐஃபன் மறக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ 3வது சேர்மத்துக்கு வந்துட்டோம். இங்கேயும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எங்கெங்கெல்லாம் சங்கிலி இருக்குன்னு நான் காமிக்கவே தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு பார்த்த உடனே இதுதான் நீண்ட சங்கிலின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு செயின் போடலாம், இப்படி ஒரு செயின் போடலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். பட் இங்கேருந்து நேராக இப்படி போங்களா, இதுதான் நீண்ட கார்பன் சங்கிலி. இப்போ 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. அப்போ மூலம் வந்து 5 கார்பன் இருக்குன்னா, 5 கார்பன் இருக்குன்னா பென்டேன். பென்டேன் கரெக்டா? இப்போது இதில் இப்போ நம்பர் பண்ணுவோம், 1, 2, 3, 4, 5. இப்போ 5 கார்பன் இருக்க பென்டேன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சொல்லலை. இவங்க ரெண்டு பேரும் பதிலிகள், சைடில் இருக்கிறாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேர் யார்? இதுவும் மெத்தில், இதுவும் மெத்தில். அப்போ ரெண்டு மெத்தில், டை மெத்தில். எங்கே இருக்காங்க? ரெண்டு பேருமே 3வது கார்பனில் தான் இருக்காங்க, கரெக்டா? அப்போது ரெண்டு பேருமே 3வது கார்பனில் இருக்கிறதுனால ரெண்டு பேரோட பொசிஷன் முதல் மெத்திலும் 3 தான் இருக்குது, ரெண்டாவது மெத்திலும் 3 தான் இருக்குது. அதனால 3, 3. ஆனால் எத்தனை மெத்தில்? 2 மெத்தில், டை மெத்தில், பென்டேன். அடுத்த சேர்மத்தை பார்ப்போம். இதுலேயும் முதல் ஸ்டெப்பில் நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணும். இப்போ நேராக போகலாம், 1, 2, 3, 4, 5. இல்லை இப்படி மடக்கி போகலாம், 1, 2, 3, 4, 5. ஸோ நீங்கள் இது ரெண்டுமே, இதுவுமே 5, இதுவுமே 5. நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். இப்போ நீண்ட கார்பன் சங்கிலி 5 வருதா? அப்போ 5னா மூலம் வந்து பென்டேனா? இதில் ஒன்றும் டவுட் இல்லையே உங்களுக்கு, பென்டேன். இப்போ பென்டேன்னா யார் கவர் ஆகிட்டா? நீங்கள் அதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் வச்சிட்டோம், ஏன்னா பென்டேன்னு சொல்லிட்டோம். அப்போ இவருக்கும் இவருக்கும் நம்ம பேர் வைக்கலை, கரெக்டா? அப்போ இவங்க ரெண்டு பேரும் பதிலிகள். இப்போ நம்ம நம்பர் கொடுக்கணும், இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லணும். இது மெத்தில், இது எத்தில். இப்போ 1, 2, 3, 4, 5. நீங்கள் இப்படி கொடுங்க, 1, 2, 3, 4, 5. நீங்களே பாருங்கள், பதிலிகளுக்கு குறைந்த எண் வரணும். இப்போ இப்படி போனீங்கன்னா 2, 3 வருது. இப்படி வந்தீங்கன்னா 3, 4 வருது. அப்போ எதை எடுப்பீங்க? கண்டிப்பாக 2, 3 தான். இப்போ 2 மெத்தில் இருக்குது, 3 எத்தில் இருக்குது. ஓகே, இப்போது மெத்தில் சொல்லணும், எத்தில் சொல்லணும். இவங்க பொசிஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் யாரை முதல்ல சொல்கிறதுன்றது நம்பரை வச்சு கிடையாது, இவங்க பேரில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை வச்சுட்டு. அப்போ நீங்கள் தமிழை விட்டுட்டு இங்கிலீஷ்க்கு தான் போயிடணும். மெத்தில் அப்படிங்கிறப்ப எம்மில் ஆரம்பிக்கும், எத்தில் அப்படிங்கிறப்ப ஈல ஆரம்பிக்கும். ஆல்ஃபபெட்ஸில் ஈ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எத்தில் தான் நீங்கள் முதல்ல சொல்லணும். பட் எத்திலோட லொக்கேஷன் என்னது? 3. அதனால் 3 எத்தில் முதல்ல சொல்லிடுவீங்க, ரைட்டா? நம்பருக்கும் எழுத்துக்கும் இடையில ஐஃபன். அடுத்தது இது மெத்தில் ஆல்ஃபபெட்டில், இதுதான் அடுத்தது பின்னாடி வர்றார். ஆனால் இவரோட லொக்கேஷன் என்னது? 2. மறுபடியும் ஒரு ஐஃபன் போட்டு 2 மெத்தில். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது 5வது சேர்மம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் நம்ம நீண்ட கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கரெக்டா?
இப்போ இப்படி பார்த்தோம்னா இது சின்னதாக தான் இருக்கும். இதுவும் கண்டிப்பாக 6, 7, 5, 6, 7 இப்படி பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்போ இதுதான் வந்து எப்படி இருக்குது, நீண்ட கார்பன் சங்கிலி இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் மூலம், பேரண்ட் இவர் தான். அப்போ 8 கார்பன் என்ன இருக்குது, அப்போ பேர் எப்படி முடியணும், ஆக்டேன், ஆக்டேன். முடிஞ்சு போச்சா? இப்போ இதில் இவங்க மூணு பேரையும் சொல்லலை, இது மூணுமே பதிலிகள். அப்போ இது மூணு கார்பன் இருக்குது, அப்போ இதுக்கு பேர் என்னது, ப்ரொப்பைல். ப்ரொப்பைல்னால் பீல ஆரம்பிக்கும், இதுவுமே ப்ரொப்பைல், இதுவும் பி. இது வந்து என்னது, எத்தில், ஈல ஆரம்பிக்கும். இப்போ நம்பர் கொடுக்குறப்ப நான் 1, 2, 3 இப்படி கொடுத்துருக்கேன், இப்படி கூட கொடுக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பட் நீங்கள் பாருங்கள் இந்த பதிலிகளுக்கு எங்கே நம்பர் கம்மியாக வருதுன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 வருது இதுக்கு, ரைட்டா? இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா 5 வருது, ரைட்டு. ஆனால் இதுக்கு பாருங்கள் இப்படி போனால் 3 வருது, 3 வருது, இதுக்கு 6 வருது. அப்போ குறைவாக வர்ற நம்பரிங்க தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 3 லையத்தில் 4லையும் 5லையும் ப்ரொப்பைல். அப்போ 3 பதிலிகளை எழுதணும், அதில் எத்தில் தான் முதல்ல எழுதணும், அதோட பொசிஷனோடு எழுதணும், குறைவான பொசிஷனை எழுதணும், மூணாவது பொசிஷன். அப்போது 3 எத்தில். அடுத்தது ரெண்டு நம்பர் போட போகிறோம், 4, 1, 5, 1 அப்போ 4, 5 யார் இவங்க, ப்ரொப்பைல். எத்தனை இருக்காங்க, 2, டை ப்ரொப்பைல் ஆக்டேன், அதான் அதோட பேர். அடுத்த சேர்மத்தை பாருங்கள். இப்போ வந்து நம்ம நீண்ட கார்பன் சங்கிலியை கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி போனோம்னா 4, கரெக்டா? இப்படி வந்தாலும் 4, கரெக்டா? இப்படி வந்தாலும் 4, இப்படி ரிவர்ஸில் ட்ரை பண்ணுவோம், 4, இப்படி வந்தால் 3, இப்படி பாருங்கள் 5, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த செயினை தான் எடுத்துக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். அதுக்காக தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், செயின் எப்படியெல்லாம் வருன்றதை கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இப்படி நான் போட்டிருக்கலாம், இதுதான் செயின், ரைட்டா? இப்போ நம்பர் கொடுப்போம், 1, 2, 3, 4, 5 நீங்கள் இப்படி நம்பர் கொடுக்கலாமா, 1, 2, 3 வரும் இங்கே, 1, 2, 3 வரும், ரைட்டா? இப்படி கொடுத்தா 4, 5 இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள், இங்கே வந்து பதிலி இருக்குது, இப்படி போனாலும் 3, இப்படி வந்தாலும் 3, இப்படி போனாலும் 3, இப்படி வந்தாலும் 3, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சிஎஸ்3க்கு பாருங்கள், இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 2, இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 4. அப்போ எதை எடுத்துக்கணும், குறைச்சி வர்றது தானே எடுத்துக்கணும். அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது இந்த நம்பரிங் தான். இப்போ 5 கார்பன் அணு அதிகபட்சமாக இருக்குது, அப்போ இது ஒரு பென்டேன், இதோட மூலம் பேரண்ட்டு பென்டேன். அப்போ இது பென்டேனில் வந்துடுது, 2ல் ஒரு மெத்தில், 3ல் ஒரு மெத்தில். அப்போ 2, 3 டைமெத்தில் பென்டேன். அடுத்தது இந்த வீடியோவோட கடைசி சேர்மம், நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க, நேராக இப்படி போகிறது தான் நீண்ட கார்பன் சங்கிலி. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்போ ஆக்டேன். நான் இப்படி நம்பர் கொடுக்குறேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ 8 கார்பன் அணு இருக்கிறதுனால ஆக்டேன் தான் இதோட மூலப்பெயர், ஆக்டேன் பேரண்ட்டு. அப்போ ஆக்டேன் அப்படின்றப்ப இந்த செயின் அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டோம் பேரில். இப்போ யாரை நம்ம கவர் பண்ணலை, 1, 2, 3 இவங்க மூணு பேரும் சைடில் இருக்கிறாங்க பதிலிகள். இப்போ 2 மெத்தில் இருக்குது, 1 எத்தில் இருக்குது. மெத்தில் வந்து எம்மில் ஆரம்பிக்கும், எத்தில் வந்து ஈயில் ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும். அப்போ இதுக்கு பார்க்குறோம், நம்பர் பார்க்குறோம், இப்படி வந்தால் 4 இருக்குது, ரைட்டா? இப்படி வந்தால் 5 வருது. சரி, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கலாம், இதுக்கு இப்படி வந்தால் 2 இருக்குது, இப்படி வந்தால் 7 இருக்குது. ஸோ இதை தான் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் 2 இருக்குது, இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு வித்தியாசமும் இல்லை, எதை வேணால் எடுத்துக்கலாம். அப்போ யாரை வச்சு சொல்லணும், எத்தில் வச்சு தான் சொல்லணும். அப்போ எத்தில் இந்த பக்கம் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா 4 வருது,
இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 5 வருது. அப்போ யார் எடுத்துக்கணும்? 4 வர்ற இந்த நம்பரை தான் எடுத்துக்கணும். அப்போ 4 லையத்தில் 2லையும் 7லையும் மெத்தில். அப்போ முதல்ல எத்தில் தானே எழுதணும், 4 எத்தில் ஐஃபன் போட்டேன் பாருங்கள், 2 மெத்தில் எங்கெங்க, 2லையும் 7லையும் ஐஃபன் போட்டு 2,7 டை மெத்தில் ஆக்டேன். இன்னும் நிறைய சேர்மங்களை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ண தான் போகிறேன். ரொம்ப சிம்பிள் காம்பவுண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கஷ்டம் மாதிரி தெரியும், பட் ரூல்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சங்கிலிகள்லாம் எப்படி எப்படியெல்லாம் நம்மளால் அதை ஃபார்ம் பண்ண முடியும், இல்லை இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும்னா உங்களுக்கு பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக வரணும்னா முதல்ல இந்த சப்ஜெக்ட், இந்த டாப்பிக்கை நீங்கள் விரும்பணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வரும்.